வீட்டில் நடராஜரின் சிலையை வைக்கலாமா? நிறைய வந்து சிலை வீட்டில் வச்சுருக்கோம். இதுலேயும் குறிப்பாக இந்த நடராஜர் சிலை வைக்கலாமா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய பரமேஸ்வரராகிய நடராஜர் சிலையை வீட்டில் வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அது எப்படி வந்து அந்த சந்தோஷமாக ஆனந்த தாண்டவம் ஆடுதோ அதே மாதிரி நம்ம வீட்லேயுமே வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைஞ்சி இருக்கும், நிம்மதி இருக்குங்க. நடராஜர் சிலையை எல்லார் வீட்லேயுமே வைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியங்க. முறைப்படி பரதநாட்டியம் கற்று அதற்கேற்ற அரங்கேற்றம் செய்கிறவங்களோட வீட்டில் வச்சு வணங்கலாம், தவறு கிடையாது. ஆனந்த நாட்டியம் ஆடும் நடராஜர் சிலை வீட்டுக்கு மகிழ்ச்சியை தான் கொண்டு வருமே தவிர எந்த கஷ்டத்தையுமே உங்களுக்கு கொண்டுட்டு வராது. ஆனால் இந்த சிலையை வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுறது அந்த ஒரு சிறப்பை தரணும்னா நீங்களும் அதே வந்து அந்த ஆடலில் சிறந்தவராக இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இனிமேட்டு ஒரு வேளை நான் வந்து அந்த சிலை வச்சுருக்குறேங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஒன்று, அந்த சிலையை வந்து யாராவது இந்த மாதிரி நடனம் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடனம் கற்றுக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கோவில்களில், இதே சிலைகள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா நடராஜர் கோவில், அந்த மாதிரி நடராஜர் கோவிலில் நீங்கள் வந்து கொண்டுட்டு போய் வச்சிடலாம். அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து எந்த வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் அது நன்மையாக தீமையாங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இல்லைனா அதனால் கூட நீங்கள் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வந்து சந்திக்க நேரிடும். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமுமே பண்ணுங்கள்.